உலகத்துக்கே எஜமானர் ஆகிறன்ற அந்த போதை இருக்குது. அடுத்த வினாடியே அதை மறந்து வாட ஆரம்பிச்சிடுறோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஏழையை விட நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. யார் உலகத்துக்கு எஜமானர் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதே மறந்துடுறீங்க ஒரு வினாடியில். அப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்றதே புரியலன்னு அர்த்தம் இல்லையா? அனைத்தும் நிரம்பிய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்றதே புரிஞ்சால் நீங்கள் ஏன் அழ போகிறீங்க, ஏன் வாட போகிறீங்க? ஸோ அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காகத்தான் எல்லையற்ற தந்தை சிவபாபா கடவுளே எனக்கு போதிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் மறந்துடுறாங்க. ஸோ அப்படி புரிஞ்சால் எதுக்காவது வாடுவோமா? உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத கொடுப்பினா நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ அப்போ அவங்க உயிர் இருந்தும் உயிரற்ற ஜடம் மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா எதுவும் புரியல. அதனால தான் உலகத்துக்கு எஜமானர் ஆகிறன்ற அந்த போதையும் கடவுளே வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்ற அந்த போதையும் நிலைச்சிருக்க மாட்டேங்குது. இப்போ உலக அதிசயம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அந்த உலக அதிசயத்தின் இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணர். புரிஞ்சிக்கிட்டீங்க தானே? ஞானத்தில் புத்திசாலியாக இருக்கிறவங்க ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறந்த நாளை பற்றி புரிய வைப்பாங்க. இப்போ தான் போச்சு இல்லையா ஜென்மாஷ்டமி. ஸ்ரீகிருஷ்ணர் உலக அதிசயத்தின் எஜமானர் இல்லையா? உலக அதிசயம் சொர்க்கம், அந்த சொர்க்கத்தின் எஜமானர் அவர். இப்போ எங்கே போச்சு அந்த உலக அதிசயம்? சொர்க்கம் எங்கே போச்சு? நரகமாகி போயிடுச்சு. அந்த சொர்க்கத்தில் இருந்த நீங்கள் ஏணிப்படியில் இறங்கி நரகத்துக்கு வந்துட்டீங்க, கீழே வந்துட்டீங்க. அதனால்தான் அது பாதாள உலகம் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்படுது இல்லையா? சக்தி இறங்கி கீழே ஏணிப்படி கீழே இறங்கினால அது கீழே பாதாளம், பாதாள உலகம் அப்படின்னு இந்த நரகத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு, கலியுகத்தை தான் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி சத்தியுகமாக இருந்தது இப்போ கலியுகமாக மாறிச்சு? இறங்கும் கலை எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயமெல்லாம் குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் மட்டும்தான் வருது. அதனால் ஸ்ரீகிருஷ்ணர் வராரு, மீண்டும் வராரு அப்படின்னு ஆனந்தமாக புரிய வைக்கணும். மீண்டும் ஸ்ரீகிருஷ்ணர் வருகிறார், மீண்டும் இயேசு வருகிறார்ன்றது சந்தோஷமான விஷயம் இல்லையா? அவர் கஷ்டம்தானே பட்டார். ஆனந்தமயமான ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் வராருன்னு நீங்கள் சொல்லணும். கிருஷ்ணருடைய ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. பாரதவாசிகள் இதை கேட்டவுடனே கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படணும், சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ பாபா எப்படி சொல்லணும்? நீங்கள் சந்தோஷப்படணும் இதை கேட்டால். அதே மாதிரி நம்மளும் சொல்லணும், இதை கேட்டால் சந்தோஷப்படணும். ஏன்னா பாரதம் சொர்க்கமாகுது. ஆனால் யார் பாக்கியசாலியோ அவங்களுக்கு தான் அந்த குஷி இருக்கும், குர்ச்சாகம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவங்க தான் அதை புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி கேட்குற புரிஞ்சிக்கிட்டு அவங்க அந்த மாதிரி புரிய வைப்பாங்க. அவங்க தான் பாக்கியசாலிகள். உலக மக்கள் இந்த ஞான ரத்தினங்கள் என்னமோ கல்லுன்னு நினச்சி தூக்கி கடைசிடுறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க இந்த ஞானத்தை. ஆனால் இது அழிவற்ற ஞான ரத்தினங்கள். இதை கொடுப்பவர் ஞான கடலான சிவத்தந்தை இல்லையா? ஞான ரத்தினங்களின் கடல் சிவத்தந்தை. அவர் கொடுக்கிற இந்த ஞான ரத்தினங்கள் ஒவ்வொன்றும் விலைமதிப்பற்றது. இந்த ஞான ரத்தினங்களை நீங்கள் நல்லா தாரணை பண்ணணும். இதுதான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க போகுது. இந்த ஞானத்தை குணமாக மாற்றணும். ஞானக்கடல் கிட்ட சிவபாபா, ஞானக்கடல் சிவத்தந்தை கிட்ட நேரடியாக கேட்கக்கூடிய பாக்கியசாலிகள் நீங்கள். கடவுள்கிட்டேயே ஞானத்தை கேட்ட பிறகு வேறு எதை நீங்கள் கேட்கணும்? வேறு எதையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சத்தியுகத்தில் கூட இந்த ஞானம் இருக்காது. அங்கே வக்கீல், டாக்டர் இவங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஏன்? பிரச்சனை வந்தால் தானே வக்கீல், நோய் வந்தால் தானே டாக்டர் தேவை. அது நோயற்ற பிரச்சனைகளற்ற உலகம். அது மட்டும் இல்லை, இந்த ஞானமும் அங்கே இருக்காது. ஏன்? துக்கமாக இருக்கவர்களை சுகமாக மாற்றுறதுக்கு தான் இந்த ஞானம். அங்கே தான் சுகம் நிறைந்த உலகம் ஆச்சு. அப்போ இந்த ஞானமும் அங்கே தேவைப்படலை. அங்கே இந்த ஞானத்துடைய பலனை அனுபவிக்கிறீங்க. ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜென்மம், ஜென்மாஷ்டமி சொல்கிறாங்க இல்லையா,
ஸோ அவருடைய பிறந்த தினத்தை அந்த கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப அழகாக நீங்கள் விளக்கணும். இதை பற்றி நிறைய முரளி பாபா சொல்லியிருக்கிறார் அவரை பற்றி. ஸோ அதில் உள்ள கருத்துக்கள் அதை சிந்தனை பண்ணும்போது நமக்கு டச் ஆகுறது. இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப அற்புதமாக இந்த ஞானத்தை கொடுக்கணும். அதற்காக இந்த ஞான கடலை கடையணும். அப்போ தான் ஞான கருத்துக்கள் வெளிப்படும். நீங்கள் இந்த ஞானத்தை வச்சு சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு சிந்தனை செஞ்சு அதை எழுதுங்க. பிறகு மறுபடியும் படித்து பாருங்கள். அடடா, இந்த பாயிண்ட்டு சேர்த்துருக்கலாமேன்னு தோணும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கும்போது இந்த ஞானம் நல்ல தாரணையாகும். இருந்தாலும் நம்ம எழுதிக்கிட்ட அத்தனை விஷயத்தையும் நம்மளால் பேசவும் முடியாது. ஏன்னா ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும். அங்கே போய் நம்ம பார்த்து பார்த்து பேசுறது கிடையாது. ஏதோ ஒரு சில பாயிண்ட் கண்டிப்பாக மறக்கும். அதனால் பயிற்சி பண்ணணும். ஸ்ரீகிருஷ்ணர் யாருன்னு புரிய வைக்கணும். அவர் உலக அதிசயமான சொர்க்கத்தின் எஜமானர். பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு. அந்த சொர்க்க பூமியின் எஜமானராக ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார். அந்த ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் ஜென்மம் எடுக்கிற நேரம் வந்துச்சுன்ற நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். கிறிஸ்தவர்கள் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டு நாங்கள் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல போகிறோம் அப்படின்வாங்க. ஸோ என்ன நல்ல செய்தி அப்படின்னு நம்ம ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்கன்னா திணறிடுவாங்க. ஸோ நாம் தான் சொல்ல போகிறோம். ஆனால் அவங்களுமே இப்போ ஜெகோவின் சாட்சிகள் சொர்க்கம் வரப்போகுது அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஞானம் அவங்களுக்கு எப்படியோ போகுது. காப்பி அடிக்கிறாங்களா அல்லது டச் ஆகி சொல்கிறாங்களா தெரியல. சரி, ஆனாலும் ஸ்ரீகிருஷ்ணர் இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சொர்க்கம் வருதுன்னு மட்டும் எப்படியோ அவங்களுக்கு அந்த செய்தி வந்துடுது. சரி, ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிறாங்க அது மாதிரி. ஒருத்தர் தன்னை முருகனுடைய அவதாரம்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார் இப்போ வந்து தேவதைகளுடைய ஆட்சி வரப்போகுது. இந்த ஞானத்தை கேட்டு சொல்கிறாங்களா அல்லது அவங்களுக்கும் வெளிப்படுதா என்னன்னு தெரில. சுயம் பகவானே நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தாரு, இப்போ மீண்டும் கற்றுக் கொடுக்குறார். அவரு தான் எங்களை இரட்டை கிரீடதாரி தேவதைகளாக மாற்றுறதுக்காக தூய்மை ஆக்கிறதுக்கு தூய்மை ஆக்கிறார், தூய்மை ஆகிறதுக்கான முயற்சி பண்ண வைக்கிறார். ஸோ குழந்தைங்க பேசும்போது இதெல்லாம் சிந்தனையில் இருக்கணும். பேசும்போதுன்னு இல்லை, எப்போவுமே இருக்கணும் இது இல்லையா. சுய புருஷார்த்தத்துக்கும் அப்போ தான் மீன் விஷயம் விகார விஷயம் இதில் சிக்க மாட்டீங்க. ஏன்னா லட்சியம் தெளிவாக இருக்குது. நாராயணன் ஆகணும், நேராக நாராயணன் அந்த பாதையிலே போகணும். ஆனால் கலியுகம் இந்த பக்கம் திரும்பி பாரு, இதை நான் இது பேசு, இப்படியே நம்மளை டைவெர்ட் பண்ணிவிடும். ஸோ அதனால்தான் உங்கள் சிந்தனையில் எப்போவுமே நான் இரட்டை கிரீடதாரி மகாராஜா ஆகிட்டு இருக்கிறேன், அதுக்காக தூய்மை ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இதை நல்லா பயிற்சி பண்ணுறவங்களால தான் நல்ல விளக்கமும் கொடுக்க முடியும். ஸ்ரீகிருஷ்ணருடைய படத்தில் அற்புதமாக எழுதியிருக்கிறீங்க. இந்த மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு, அதாவது மூன்றாம் உலக போருக்கு பிறகு சொர்க்கத்தின் கதவு திறக்கும். இந்த யுத்தத்தில் தான் சொர்க்கம் வெளிப்பட போகுது. குழந்தைகளாகி நீங்கள் அளவற்ற சந்தோஷத்தில் இருக்கணும் இல்லையா. சொர்க்கம் திறக்க போகுதுன்றது ஆனந்தமான விஷயம் தானே. உங்களுக்கு தான் தெரியும் இந்த யுத்தத்துக்கு அடுத்தது வரப்போகிறது சொர்க்கம். அவங்களுக்கு தெரியல, அதனால் பயப்படாமல். உங்களுக்கு தெரியுது, இப்போ உங்களுடைய கவனம் ஃபுல்லாக அந்த சொர்க்கத்தை பற்றி தானே இருக்கணும். ஜென்மாஷ்டமி இப்போ இங்கே கிருஷ்ண ஜெயந்தின்றோம், அங்கே ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க வட இந்தியாவில். அப்போ மனிதர்கள் வந்து புத்தம் புது ஆடை உடுத்திக்கிறாங்க. ஆனால் இந்த பழைய உடம்பையே நாம் இங்கே விட்டுட்டு புத்தம்புது உடலை, தூய்மையான உடலை அங்கே போய் எடுக்க போகிறோம்னு தெரியும் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உடல்ன்ற ஆடையை கட்டிட்டு புத்தம்புது ஆடை உடுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் அங்கே புது ட்ரெஸ் போட்டுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. முற்றிலும் தூய்மையான உடல் சொர்க்கத்தில், பொன்னான உடல், பொன்னுலகத்தின் உடல் அங்கே கிடைக்கும். அங்கே ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், அதனால் அது எடுக்கிற உடலும் தூய்மையாக இருக்கும். இப்போ ஆத்மாவும் அழுக்காக இருக்குது, அதனால் அதை எடுத்த உடலும் அழுக்காக இருக்குது. இப்போ மீண்டும் தூய்மையாகிட்டு இருக்கிறோம் வரிசை கிரமமான முயற்சியின் படி.
நினைவு யாத்திரையில் எந்த அளவுக்கு மூழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாவீங்க. ஆனால் நிறைய பேருக்கு அப்பாவை நினைக்கணும்னு கூட புத்தி இல்லை அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். எப்போ நினைவில் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வார்த்தைகள் சக்திசாலியாக இருக்கும். இப்போ அந்த சக்தி எங்கே போச்சு அப்படின்னு அர்த்தம், நினைவு பலம் இல்லை இல்லை, நினைவில் இருந்துக்கிட்டே பேசும்போது தான் வார்த்தையில் அந்த சக்தி இருக்கும். நேற்று சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையில் யோக பலம் இருக்கும்போது நேரம் நெருங்கிடுச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது தானாக வராது, நம்ம தான் முயற்சி பண்ணணும். இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு யோகம் இல்லை, யோக பத்தலை. உங்களுடைய முகம் சொல்லணும் நீங்கள் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிட்டு இருக்கிறீங்கன்னு, அந்த ஜொலிப்பு இவங்க தம்ப லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு உங்கள் முகம் சொல்லணும். உங்கள் முகத்தில் தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா. இந்த ஞானத்தை நல்லா படிக்கணும். ஸ்ரீகிருஷ்ணர் ஜென்ம ரகசியத்தை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸ்ரீகிருஷ்ணரை தான் ஷியாம் சுந்தர், அழுக்கானவர் மற்றும் அழகானவர்னு சொல்லப்படுது. ஷியாம்னா அழுக்கு அல்லது கருப்பு, சுந்தர்னா அழகு இல்லையா. இப்போ ரெண்டுமாகவும் அவர் தான் இருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணராக இருக்கும்போது சுந்தராக அழகாக இருந்தவர் தான் கலியுகத்தின் இறுதியில் காமத்தில் விழுந்து அழுக்க ஷாம் ஆயிடுறார். பாருங்க, கிருஷ்ணருடைய படத்தை, நாராயணனுடைய படத்தை, ஸ்ரீராமருடைய படத்தை எல்லாத்தையும் கருநீல கலரில் உருவாக்கிடுறாங்க. காரணம் என்ன? அழுக்காகிடுறாங்க. கலியுக இறுதியில் காமச்சதியில் உட்காந்து எரிஞ்சு போயிடுறாங்க, கருகி போயிடுறாங்க. அதனால தான் கருநீல வண்ணத்தில் உருவாக்குறாங்க. கருப்பாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு. ஆக்சுவலாக மடநாட்டில் கருப்பாகவே இருக்கும் நாராயணன். ஸோ இப்போ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்போ அந்த துவாரகை அந்த மாதிரி இடத்துலலாம் காட்டும்போது அவ்வளோ கருப்பாக இருக்குது, நம்மளால் பார்க்கவே முடியல, அப்படி இருக்குது. சேம் பகவானே சொல்கிறாரு, ஞானச்சிதையில் உட்கார்ந்து சொர்க்கத்தின் எஜமானரான என் குழந்தை எங்கே போனாங்க, எங்கே போனாங்க, எங்கப்பா காணும், நான் சொர்க்கத்தின் அதிபதி ஆக்கிட்டு போனேன், நீ லக்ஷ்மி நாராயணன் ஆக்கிட்டு போனேன், எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறார் பாபா. அவங்க காமச்சிதையில் உட்கார்ந்து விழுந்துட்டாங்க. இந்த உலகமே சதவ பிரதானத்துலேருந்து தமோ ரஜோ தமோக்கு வந்துடுச்சு. மனிதர்களுடைய நிலையும் அதே மாதிரி சதவ பிரதானத்துலேருந்து சதவ ரஜோ தமோ தமோ பிரதானம் கீழான நிலை அடைஞ்சிடுச்சு. காமச்சிதையில் உட்காந்ததுனால்தான் எல்லாரும் அழுக்காகிட்டான். இப்போ எல்லோரையும் அழகாக்க நான் வந்திருக்கிறேன். ஆத்மாக்களை தானே அழகாக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருடைய நடத்தையும் சொல்லும். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, உங்களுடைய வார்த்தை செயல்கள் எப்படி இருக்குதுன்னு பாபா புரிஞ்சுக்கிறார். நடத்தையை வச்சு நீ யோகத்தில் இருக்கிறியா, கவனம் கொடுக்குறியா, ஆத்ம உணர்வில் இருக்கிறியா சொல்லும். நீ நினைக்கிறது என்ன, உன் வார்த்தை என்ன, உன் செயல் என்ன, அது சொல்லும். உன்னுடைய முயற்சி எப்படி இருக்குது, கவனத்தோடு இருக்கிறியான்ட்டு. ஸோ நீங்கள் நடந்துக்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுடைய நடத்தை முதல் தரமாக இருக்கணும், ராயலாக இருக்கணும். குழந்தைங்களுடைய உதட்டில் ஞான ரத்தினங்கள் வரணும். ஸோ ரத்தினங்கள் தான் வரணும். ஸோ அது ஞான ரத்தினங்கள்னும் வச்சுக்கலாம், இனிமையான வார்த்தைகளும் வச்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறந்த நாள் அப்போ புரிய வைக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒரு ஜென்ரல் வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா சிவனை பற்றி போட்டால் ஓரளவு பார்க்குறாங்க, கிருஷ்ணரை பற்றி போட்டால் பார்க்குறதே கிடையாது. அதுக்காக தான் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ போட்டால் பார்க்குறாங்க. ஸோ அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான், அந்த பண்டிகை அப்போ தான் கடவுளே நினைப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் அந்த நாளில் போடுறது வந்து ரொம்ப நல்லது. ஷியாம் சுந்தர் அப்படின்னு தலைப்பு வைங்க. அது என்ன ஷியாம் சுந்தர் இல்லையா, அழுக்கானவர் மற்றும் அழகானவர், அதுக்கு விளக்கம் கொடுங்க. ஏன் ஸ்ரீகிருஷ்ணரை கருநீளத்தில், நாராயணன் ராதையும் கருநீளத்தில் ஏன் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பேசுங்க. அட, சிவலிங்கத்தையே கருப்பாக உருவாக்குறாங்க. சிவன் என்ன கருப்பாக ஆகிறார், அவர் எப்பயுமே ஆகிறது இல்லையே, அவர் எப்படி இருக்கிறாரு இல்லையா. இந்த கலியுகத்தின் இறுதியிலும் பரிசுத்தம் மாறாமல் இருக்கிறத கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க, ஆனால் எப்படி காட்டியிருக்கிறாங்க பாருங்கள், கருப்பாக லிங்கத்தை உருவாக்குறாங்க.
குழந்தைகளாகிய நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். அது தமிழ்நாட்டில் எல்லா சாமியும் கருப்பு தான் இல்லையா? ஸோ புதுசாக சின்ன சின்ன கோயில் அம்மன் கோயிலில் மட்டும் அப்படியே அழகாக ரோஸ் கலரில் உருவாக்குறாங்க, மற்றபடி பழைய கோயில் எல்லாமே கருப்பாக தான் இருக்குது சிலை. ஆனால் வடநாட்டில் வந்து லிங்கம் வந்து வெள்ளை பளிங்கு கல்லுலேயும் உருவாக்குறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு நாம் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும், நம்ம புரிய வைக்கலாம் ஏன் இந்த மாதிரி கருப்பாக உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்க என்ன சேவை செய்கிறாங்கன்னு பாபா இப்போ பார்ப்பார், செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த ஞானமே அனைத்து தர்மத்தினருக்கான ஞானம். ஏன்னா தேவதா தர்மம் இப்போ இல்லை, தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் எல்லா தர்மத்துக்கும் மாறிட்டாங்க. அதனால் எல்லோருக்கும் இதை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, எல்லோரும் முக்தி அடைஞ்சு தான் ஆகணும். மற்ற தர்மத்தினர் ஜீவன் முக்தி வேணால் மற்றவங்க அடையாமல் இருக்கலாம், ஆனால் முக்தி அடைஞ்சு தான் ஆகணும். அப்போ எல்லா தர்மத்துக்கும் இந்த ஞானம் கொடுக்கணும் தானே. அதனால் சொல்லுங்கள், என்னை நினைவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பல ஜென்மத்து பாவம் அழியும்னு பாபா சொல்கிறாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பாபா சொல். நீங்கள் தூய்மை ஆகணும் இல்லையா? தூய்மை ஆகணும்னா அப்பாவை நினைக்கணும், அப்போ தான் பாவம் அழிஞ்சு தூய்மை ஆவீங்க. யாருக்கு வேணாலும் நீங்கள் ராக்கி கட்டலாம், ஐரோப்பியர்களுக்கும் நீங்கள் ராக்கி கட்டலாம். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னது, இது கடவுளுடைய மகா வாக்கியம், கண்டிப்பாக ஒருத்தருடைய உடல் மூலமாக தான் அவர் சொல்லுவார். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்துடுங்க, உங்களை ஆத்மானு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாருன்னு எல்லோருக்கும் சொல்லிட்டு ராக்கி கட்டுங்க இல்லையா? ஒருத்தர் உடலில் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ராக்கி கட்டுங்க. ஸோ கடவுள் ஒருத்தருடைய உடலில் வருவார் அப்படிங்கிறத தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, குருமார்களை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கடவுள் வர வேண்டிய நேரம் தானே வருவார், அது வரைக்கும் யாருக்கிட்டையாவது தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் கடைசியாக என்ன பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட வருவாங்க. ஆனால் குருவை தேடி மனிதர்கள் போவாங்க, ஆனால் நாம் தான் மனிதர்களை தேடி போய் இதை கொடுக்குறோம். அதனாலே நிறைய பேருக்கு பாவம் புரியலை. சரி, பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார் இருந்தாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் பாபா புரிஞ்சுக்கிறாங்க, சரி அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லப்பில் இருக்குது, அதனால தான் அவங்க புரிஞ்சிக்கலை சேவை செய்யலை அப்படின்னு பாபா புரிஞ்சுக்கிறார். சிவபாபா நமக்கு நடத்துகிறாருன்னு புரிஞ்சிக்கணும் இல்லையா? ஏன்னா அவர் ரதம் இல்லாமல் நடத்த மாட்டார். இந்த ஞானத்தை சிவன் சொல்கிறார், கடவுள் சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்கும் போது தான் அவங்க புரிஞ்சிக்கிறாங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சைகை கொடுத்தா போதும், சாரி நீங்கள் இல்லை பாபா இல்லையா, பாபா நமக்கு சைகை கொடுத்தா போதும். சில குழந்தைங்க உடனடியாக நல்ல விளக்கம் கொடுக்கறதுக்கு பயிற்சி பண்ணுறாங்க இல்லையா? ஏன்னா பாபா சைகையாக சொன்னாலே டக்குன்னு புரிஞ்சிக்கணும். ஆனால் பாபா சேவை செய்ய சேவை செய்யணும் வாயை திறந்தே சொல்கிறாரு, அப்பவும் பண்ணலன்னா என்ன பண்ணுறது இல்லையா? மம்மா பாபா கண்டிப்பாக மிக உயர்ந்த பதவி அடைவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். மம்மாவும் நல்ல சேவை செஞ்சாங்க இல்லையா? ஸோ இதையெல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். மாயை பல ரூபம் எடுக்கும், நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்குள்ள மம்மா பூந்துட்டாங்க, எனக்குள்ள மம்மா வராங்க, எனக்குள்ள சிவபாபா வராரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ரதத்தின் மூலமாக மட்டும்தான் புது புது கருத்துக்கள் வெளிப்படும். கரெக்டு தானே? இப்போ சங்கர் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற முரளியை எடுத்துக்கிட்டு அவங்க போய் புது விளக்கு அதுக்கு விளக்கத்தை மாற்றி கொடுத்துட்ருக்குறாங்க. பட் முரளி புத்தம்புது முரளி பாபா யார் உடம்புல வராரோ அதிலிருந்து தான் வரும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்குள்ளே தான் சிவன் வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மாயா, மாயின் ரூபம். ஸோ பாபா சமசூப்ராக இன்னைக்கு சொல்கிறாரு பாருங்க, பாபா நிச்சயிக்கப்பட்ட ரதத்தை விட்டுட்டு வேறு யார் மூலமாவது ஞானத்தை கொடுப்பாரா என்ன? சாத்தியமே கிடையாது. நிறைய பெண் குழந்தைங்க வந்து தங்களுடைய சொந்த கருத்துக்களையும் சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய பத்திரிகைகளில் வந்து நிறைய கட்டுரைகள் வருது, மம்மா பாபா அவங்களுக்குள்ளே பிரவேசமாகி ஒன்றும் அதை சொல்லலை. பாபா இங்கே மட்டும்தான், பிரம்மா பாபா உடலில் மட்டும்தான் நேரடியாக வரார்.
அதனால தான் அதை கேட்கறதுக்காக நம்ம போகிறோம். ஒருவேளை வேறு யார் உடம்புலையாவது அம்மா பாபா வர்றதா இருந்தால் நீங்கள் அங்கேயே உட்காந்து அவங்க கூட எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி இருக்கிறது இல்லையே, எல்லோருக்கும் இங்கே வரணுன்னு தானே ஈர்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சங்கர் பாட்டிலாம் வெளில போய் கூட இங்கே என்ன நடக்குது பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள நம்ம தப்பான விஷயத்தில் போயிருக்கோம்னா உள்ளுக்குள்ளே அரிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒன்றும் சங்கர் பாட்டி என்ன நடத்துகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறது இல்லை, ஆனால் அவங்க இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுதான் உண்மையை நோக்கி தான் புத்தி இழுக்கும். ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அதிகமாகவே பாபாவினால் ஈர்க்கப்படுறாங்க. ஸோ அதனால் ஜென்மாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தியின் பொழுது குழந்தைங்க அளவற்ற சேவை செய்ய முடியும். கிருஷ்ணர் எப்போ ஜென்மம் எடுத்தார் யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக இங்கே விட வடநாட்டில் வந்து கிருஷ்ண பக்தர்கள் அதிகம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தமிழ்நாடு தவிர எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பக்தி அதிகமாக தான் இருக்கும். கிருஷ்ணர் எப்போ ஜென்மம் எடுத்தார்னு உண்மையிலே யாருக்குமே தெரியாது. ஸோ அதில் வேறு இந்த தடவை ரெண்டு தடவை வருது. எப்போ பிறந்த அவர் எப்பயுமே பிறக்கல இல்லையா, பிறக்காதவருக்கே இப்போயே பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இனிமேல் தான் பிறக்கவே போகிறார். உங்களுடைய புத்தி இப்போ நிரப்பப்பட்டு இருக்குது, புத்தின்ற பையில் ஞான கருத்துக்கள்னால் நிரப்பப்பட்டு இருக்குது. அதனால் நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். யாருக்கும் தெரியாத ரகசியம் உங்களுக்கு தெரியுது. சொர்க்கமே உங்கள் மூலமாக தான் ஸ்தாபனை ஆகுது, உங்களுக்காகத்தான் ஸ்தாபனை ஆகுதுன்னா எவ்வளோ ஆனந்தம் இருக்கணும். ஆனால் ஒரு சிலருக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லைங்கிறத பாபா பார்க்குறார். நான் ஸ்ரீமத்தை ஃபாலோவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ண மாதிரி இருக்கா அவங்களுடைய நடத்தை, அப்புறம் எப்படி சந்தோஷம் இருக்க முடியும்? பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கும்போது தான் சந்தோஷம் இருக்கும். நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க சேவையை பற்றி மட்டும்தான் சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது ஆனந்தத்தை கொடுக்கும். சேவையை செய்யலைன்னா மற்ற விஷயத்தை தான் நினைப்பாங்க, அப்போ துக்கம்தான் வரும். அவங்களுக்கு அவங்க எப்படி உணர்வாங்கன்னா, நாம் பாபா சேவை செய்ய, அதாவது நல்ல சேவாதாரி குழந்தைங்களுக்கு எப்படி உணர்வு இருக்குன்னா, நாம் பாபா சேவை செய்யலை, நான் மற்றவர்களுக்கு வழிகாட்டலை அப்படின்னா நான் கண்ணிருந்தும் குருடன் மாதிரி இல்லையா. குருடனுக்கு வழி தெரியாது, கண்ணு இருக்குது, மற்றவங்க ஞான குருடர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வழி காட்டணும்ல நம்ம. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். அவங்களால சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது. உங்களுடைய பேட்சில் கூட ஸ்ரீ கிருஷ்ணருடைய படம் இருக்குது, அதை வச்சும் நீங்கள் அழகாக புரிய வைக்கலாம். சூப்பர் இல்லையா, லக்ஷ்மி நாராயணன் படம் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணருடைய படத்தை பேட்சில் இருக்கும், எல்லா விதமான பேட்சும் வருது இல்லையா, அதை வச்சு நீங்கள் புரிய வைக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட கேளுங்கள், ஏன் கருணீல வண்ணத்தில் அவரை காட்டியிருக்கிறாங்கன்னு கேளுங்கள். யாராலையும் சொல்ல முடியாது. ராமருடைய மனைவி சீதையை வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்ட்டு வேதத்தில் எழுதிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் சொர்க்கத்தில் நடக்காது. பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் இந்த ஃபரிஸ்தா தேசத்தின் நிவாசிகளாக இருந்தீங்க இல்லையா, அந்த ஃபரிஸ்தான் வாசிகளாக நீங்கள் தான். நீங்கள் சொர்க்கத்தை வந்து அங்கே பரிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவதைகளின் உலகத்தில் வசிப்பவர்களாக பாரதவாசிகளாக நீங்கள் தான் இருந்தீங்க. ஸோ பாபா பாரதவாசின்னு சொல்கிறது யாரை சொல்கிறாரு, சத்தியுகத்தில் இருந்தவங்கள சொல்கிறாரு, இப்போ இருக்கிறவங்கள சொல்லலை. ஸோ சத்தியுகத்தில் இருந்தவங்க இப்போ எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க, அதை புரிஞ்சுக்கணும். எல்லா மதத்திலையும் இருப்பாங்க. ஆனால் அப்படி மரணமற்ற உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்த நீங்கள் இப்போ மரணம் நிறைந்த உலகத்தின் நிவாசிகளாக வசிப்பவர்களாக மாறி இருக்கிறீங்க. அமரர்களாக இருந்தவர்கள் மரணத்தை தழுவுபவர்களாக மாறி இருக்கிறீங்க. இப்போ மீண்டும் நீங்கள் ஞானச்சிதையில் அமர்ந்து தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சு சொர்க்கத்தின் எஜமானராகிறீங்க. சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறதுக்காக ஞானச்சிதையில் உட்காந்து தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறீங்க. குழந்தைங்க கண்டிப்பாக சேவை செய்யணும், எல்லோருக்கும் இந்த செய்தியை கொடுக்கணும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்ற அந்த போதை இருக்கணும் இல்லையா. அப்போ நம்ம சொல்லலாம், மற்ற மதத்துக்காரங்களாம் வந்து சொல்லும்போது பாருங்கள் நீங்கள் பைபிளை படிச்சுட்டு பேசுகிறீங்க, நாங்கள் கடவுள் சொல்கிறத வச்சு சொல்கிறோம், அந்த போதை சொல்லணும், அவங்கள திக்குமுக்காட வைக்கணும். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் கூட முதல்ல இவங்ககிட்ட கடவுள் தான் பேசுகிறாரோ அப்படின்னு ஒரு செகண்டாவது நினைக்க வைக்கணும் அந்த போதை. ஏன்னா அந்த பைபிள் யாரோ எழுதுன பைபிள் குரான் கீதையை படிச்சுக்கிட்டே அவங்க அவ்வளோ போதையாக இருக்கிறாங்கன்னா
நீங்கள் எவ்வளோ போதையாக இருக்கணும், ஒன்றும் இல்லை இஸ்கான் அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க, சில சகோதரிகள் பேசுவாங்க அவ்வளோ போதையாக பேசுவாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட கற்றுக்கணும் எப்படி அந்த போதையாக இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ நம்ம எவ்வளோ போதையாக பேசணும் அப்போ தானே இந்த பக்கம் அவங்க திரும்புவாங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ கல்யாண சுந்தரம் அந்த மாதிரி நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் இருக்கிறாங்க, அதே அவங்களுடைய வாழ்க்கை. ஸோ அவங்களாம் எப்படி நம்ம ஞானத்தை எடுப்பாங்க அப்படின்னு சங்கர் பிரதர் கூட கேட்டிருந்தார். ஆனால் அவங்க எந்த பாவமும் செய்யலையே, அப்போ அதை விட போதையாக நம்ம சொல்லணும், அப்போ தான் அவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க. கேட்டு தான் ஆகணும், கடைசியில் அது நடக்கும், ஆனால் இப்போவே அதற்கான முயற்சி பண்ணணும். கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, கடவுளோடு வாழ்ந்துட்டுருக்குறோம், கடவுளோட குழந்தை, கடவுள் கூட படிக்கிறோம் அப்படின்ற போதை இருக்கணும், அந்த போதையிலே இருக்கணும். இப்போ ஹாஸ்டலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா வெளி உலக விஷயத்துடைய பாதிப்பே இருக்காது உங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அது அந்த ஸ்கூலு படிப்பு அதுதான். ஆனால் இன்றைக்கி இருக்கிறது வந்து ஹாஸ்டலில் போய் தான் கெட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். பட் அப்போதைக்கு நல்லா இருக்கும்போது பாபா சொல்கிறார், சரி இதுவும் ஸ்கூலு தான், ஆனால் அதுவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதெல்லாம் இருக்குது, வெளி உலகமே தெரியாமல் நல்லா நடத்துகிறவங்களும் இருப்பாங்க. பட் இருந்தாலும் கலியுகம்னால எல்லாமே கலங்கப்பட்டு இருக்க வாய்ப்பு அதிகம். இதுவும் ஸ்கூலு தான் பாபா சூப்பராக சொல்லியிருப்பாங்க, கிறிஸ்தவர்களுக்கு நல்ல ஒழுக்கம் இருக்குது, ஆனால் இப்போ மனிதர்களுக்கு எந்த ஒழுக்கமும் இல்லை, அழுக்க தம பிரதானமாக இருக்கிறாங்க. ஸோ பாபா, ஸோ இப்போ இருக்கிறவர்களுக்கு வந்து யாருக்குமே ஒழுக்கமே இருக்க மாட்டேங்குது, அழுக்க தம பிரதானமாக இருக்கிறாங்க, தேவதைகள் முன்னாடி போய் தலை வணங்குறாங்க. ஸோ தேவதைகளுடைய மகிமை வந்து அளவற்றது. சத்தியுகத்தில் தேவதைகள் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருந்தாங்க, ஆனால் அதே தேவதை ஆத்மா இப்போ கலியுகத்தில் அசுர குணம் கொண்டவர்களாக மாறிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புரிய வச்சிங்கன்னா எல்லோரும் நீங்கள் சொல்கிறது கேட்டு பயங்கர சந்தோஷப்படுவாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தாலும் பேசுகிறது பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நீங்கள் மகான் ஆகிறதுக்காக அப்பா கிட்டேருந்து மிக உயர்ந்த விஷயத்தை கேட்குறீங்க. ஸோ அப்படி சின்னதாக இருந்து அதிகமாக பேசுறது உண்மையிலே சிவபாபா, குட்டி புள்ளி இல்லையா, ஆனால் பெரிய விஷயத்தை பாபா பேசுகிறாரு, அதை கேட்டு நாம் மகான் ஆகிறோம், பெரியவர்களாகிறோம். ஸோ யாருக்கு வேணாலும் நீங்கள் ராக்கி கட்டலாம், அப்பாவுடைய செய்தியை எல்லோருக்கும் கொடுங்க. வரப்போகிற மகாபாரத யுத்தத்தின் மூலமாக தான் சொர்க்கத்தின் வாசல் திறக்கும்னு சொல்லுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அழுக்கிலிருந்து தூய்மையாயிடணும், தூய்மையாயிட்டால் சொர்க்கத்துக்கு வந்துடலாம். அப்பாவை நினைவு பண்ணணும், எந்த தேகதாரியும் நினைக்கக்கூடாது, ஒரே ஒரு தந்தை தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்குறாருன்னா அவரைத்தானே நினைக்கணும், அவரை நினைத்தால்தான் சத்கதி கிடைக்கும், மற்றவர்களை நினைச்சதுனால தான் துர்கதி கிடைச்சிருக்குது, துர்கதி அடைஞ்சிருக்கிறோம். ஸோ இதிலேருந்து தப்பிக்கணும்னா அப்பாவைத்தான் நினைக்கணும். இது கலியுகம், குழந்தைங்களுடைய புத்தி இந்த ஞானத்தை தாரணை பண்ணணும், அவங்கவுங்க முயற்சிக்கு ஏற்ப வரிசைக்கிரமமாகத்தான் தாரணை பண்ணியிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் ஸ்காலர்ஷிப் அடைகிறதுக்காக நல்ல முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, அடையணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நல்ல சேவை செய்யணும், அளவற்ற சேவை செய்ய வேண்டியது இருக்குது, அதிலும் தாய்மார்கள் அற்புதமாக சேவை செய்ய முடியும், எல்லா படத்தையும் பயன்படுத்தி சேவை செய்யுங்க. பாபா சொல்கிறது பக்தி மார்க்கத்து படத்தையே சொல்கிறேன் இல்லையா, பக்தி மார்க்கத்தில் உள்ள அத்தனைக்கும் நம்ம தானே விளக்கம் கொடுக்க முடியும், எல்லா படத்தையும் எடுத்து வச்சு விளக்கம் கொடுங்க. ஸ்ரீகிருஷ்ணர், நாராயணன், ராமச்சந்திரர், சிவன் எல்லாருடைய அந்த கருநீல படத்தை வச்சு அவங்களுக்கு புரிய வைங்க, ஏன் தேவதைகளை கருநீலத்தில் காட்டியிருக்கிறாங்க, ஏன்னா கருப்பாக காட்டினா நல்லா இருக்காதுன்னு நீளமாக கருநீளமாக காட்டியிருக்கிறாங்க. சிவனையுமே அப்படி தானே காட்டுவாங்க இல்லையா, நீல கலரில் சங்கரை காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க அழுக்காக்குனதுனால கடவுளையும் சேர்த்து அழுக்காக்கி விட்டாங்க. ஸோ அழுக்கான கலியுகவாசியையும் அழகான ஸ்ரீகிருஷ்ணரை பற்றியும் புரிய வைங்க. ஸ்ரீநாத் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா முற்றிலும் கருப்பான சிலைகளை நீங்கள் பார்க்கலாம், படங்களை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி படத்தெல்லாம் சேர்த்து வைங்க புரிய வைக்கிறதுக்கு.
அதேமாதிரி நம்ம பாபா உருவாக்கின ஏழு நாள் கோர்ஸ் படத்தையும் காட்டுங்க, அப்போ புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஷாம் சுந்தருடைய அர்த்தம் என்னன்னு புரிய வைங்க. இப்போ நீங்கள் ராக்கி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா காமச்சிதையிலேருந்து இறங்கி ஞான சிதையில் அமர்ந்து நீங்களும் அழகாக முடியும் அப்படின்னு புரிய வைங்க. ஸோ ஸ்ரீநாத் கோயிலையும் போய் நீங்கள் அழகாக சேவை பண்ணலாம். ஏன் தேவதைகள் வந்து கருணீலமாக காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நல்ல சொற்பொழிவு பண்ண முடியும். சிவலிங்கத்தை கூட ஏன் கருப்பாக காட்டியிருக்கிறாங்க அதையும் நீங்கள் புரிய வைங்க. ஸோ பாபா மீண்டும் மீண்டும் அதே சொல்கிறார் பாருங்கள். பாபாவுடைய பாருங்களேன், நம்ம காலை நிறைய பேர் காலைல எழுந்திரிச்சோடனே அப்படியே பிளாங்காக இருக்குது, நான் யோகத்தில் இருக்கிறேன்னா தூங்குறேனான்னு தெரியல அப்படின்றாங்க. ஏன்னா ஞான பாயிண்ட்டு வரமாட்டேங்குது தானா. ஆனால் பாபாவுக்கு ஞான பாயிண்ட்டு தவிர வேறு எதுவுமே வரமாட்டேங்குது, அதனால தான் அவர் ஞானக்கடு இல்லையா. ஸோ திரும்ப திரும்ப அதே சொல்கிறார் பாருங்கள். அழகானவர் மற்றும் அசிங்கமானவரை பற்றி நாங்கள் புரிய வைக்கிறோம், அதாவது ஷாம் சுந்தரை பற்றி புரிய வைக்கிறோம்னு சொல்லுங்கள். யாருமே உங்களை உங்கள் மேலே கோபப்பட மாட்டாங்க. சேவை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாபா புரிய வைக்கிற குழந்தைகளே தெய்வீக குணத்தை நல்ல தாரணை பண்ணுங்க, உங்களுடைய குலத்தின் பேரை மகிமைப்படுத்துங்க இல்லையா. நம்ம சொல்கிறதும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம கேரக்டரும் பக்காவாக இருக்கணும். ஸோ நல்ல ஞானம் சொல்லி கேரக்டர் நல்லா இல்லை அப்படின்னா அவ்வளோதானே அப்படின்ட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன சொன்னீங்கன்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட குணமும் பக்காவாக இருக்கணும். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண குலத்தை சார்ந்தவர்கள், கலியுக பிராமணர்களே உயர்ந்தவர்கள்ன்ற எண்ணம் இருக்குதுன்னா நம்ம உண்மையான சங்கமயுக பிராமணர்கள், அது சதா ஞாபகம் இருக்கணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் நாம். ஸோ யாருக்கு வேணாலும் இந்த ராக்கி கட்டுறதுடைய உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிய வைக்க முடியும். அதே மாதிரி விபச்சாரிகள் கிட்ட கூட நீங்கள் இதை புரிய வச்சு அவங்களுக்கும் ராக்கி கட்டுங்க. படம் வச்சுருக்கணும் இல்லையா, அந்த ராக்கி கட்டுறதுனா எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க திருநங்கைகள் எல்லாருக்குமே நம்ம கட்டலாம் புரிய வச்சு. ஏன்னா எல்லாருக்குமே அது அது கையில் கட்டுறது வந்து சாதாரணமாகவே எல்லோருக்கும் பிடிக்கும், ஏதாவது ஒன்று கட்டியிருக்கணும். ஸோ அப்போ இதை புரிய வச்சு இது இதை கட்டும்போது என்னென்ன பண்ணணும் அப்போ டெய்லியும் காலைல இப்படி நினைக்கணும்னு சொல்லுங்கள். முடிஞ்சு போச்சு, எவ்வளோ சூப்பர் இல்லையா. ஸோ ராக்கியை வச்சு சூப்பராக சேவை பண்ணலாம் இல்லையா. லவ் யூ பாபா. ஆனால் இது சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது இத்தனை நாள் கட்டியிருக்கணும், கட்டும்போது நீங்கள் கறிமீன் சாப்பிடக்கூடாதுன்னா தாராளமாக விடுவாங்க. சரி, பாபா சொல்கிறாரு அதேமாரி காமம் எல்லாமே நம்ம சொல்லியே கட்டலாம். பாபா சொல்கிறாரு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார், அதுதான் அவர் கொடுக்குற கட்டளை. அதை நம்ம மதித்து நடக்கிறதன் மூலமாகத்தான் நம்ம அழகாக ஆவோம். நிறைய வழிமுறைகள் இருக்குது இதை புரிய வைக்கிறதுக்கு, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பாபாவை தவிர யாரும் சத்கதி கொடுக்க முடியாதே. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஞானத்தை நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா சத்கதி பாபா தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது, பாபா நம்மளை தவிர வேறு யார் மூலமாகவும் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் தான் சொல்லி ஆகணும். ராக்கி போயிடுச்சு இப்போ எப்படி கட்டுறது அப்படி யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் எப்போ வேணாலும் ராக்கி கட்டலாம் வருஷம் ஃபுல்லாக. முக்கியமான விஷயம் இதோடைய அர்த்தத்தை புரிய வைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எப்போ வேணாலும் கட்டலாம், இது உங்களுடைய பிசினஸ். அதுவும் இந்து மதத்தில் ஆவுனா நோன்பு கயிறு கட்டுவாங்க, அதுதான் ராக்கி கட்டுங்க இல்லையா. நோன்பு கயிறு அது ஒன்று இருக்குல்ல, ராக்கின்றது வடநாட்டில் தான் ஃபேமஸ், இங்கே ஃபேமஸ் கிடையாது. அப்போ நோன்பு கயிறு வந்து ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஆடிக்கு கட்டுவாங்க, ஒன்று ஒன்றுத்துக்கும் கட்டுவாங்க, அப்படி கட்டலாம். ஆக்சுவலாக எல்லா இந்து பண்டிகையிலுமே நோன்பு கயிறு கட்டுவாங்க, ஸோ அப்படி கட்டுங்க. ஆனால் அப்பா கிட்ட சத்தியம் பண்ண வைங்க, அது ரொம்ப முக்கியம். என்ன சொல்லணும், பாபா சொல்கிறாரு என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சால் நீங்கள் தூய்மையாயிடுவீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம சொல்லலாம் சிவனை மட்டும் நினைக்கணும், சிவன் சொல்கிறத மட்டும் கேட்கணும், ரெண்டு மாதம் கேளுங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ரெண்டு மாதம் கேட்டாலே அப்படியே பாபா குழந்தை ஆகிடுவாங்க இல்லையா. அது மட்டும் இல்லை, இந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, இல்லை மசூதிக்கு போய் கூட புரிய வைங்க நாங்கள் உங்களுக்கு ராக்கி கட்ட வந்திருக்கிறோம். ஏன்னா
இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கும் இருக்குது, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். கடவுள் சொல்கிறார், என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களுடைய பாவம் அழிஞ்சிடும்னு சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தூய்மையாகிட்டீங்கன்னா தூய்மையான உலகத்தின் எஜமானராகலான்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போ இந்த உலகமே ரொம்ப அழுக்காக இருக்குது. கண்டிப்பாக சத்யுகம் இருந்தது, தூய்மையான யுகம் இருந்தது, இப்போ கலியுகமாயிடுச்சு. நீங்கள் சத்யுகத்தில் குதாக்கிட்ட போக வேண்டாமா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ குதா அப்படிங்கிறது வந்து கடவுள், சத்யுகத்தில் கடவுள் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் பாபா ஏன் சொல்கிறார்? ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. முஸ்லீம்கள்கிட்ட நீங்கள் அப்படி பேசுங்கன்றார், அங்கே கிடையாது தான். ஸோ ஒரு சிலர் கேட்பாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, இப்படி பாபா சொல்லலை இல்லையா, அஞ்ஞானிகளுக்கு எப்படி புரியணுமோ அப்படி மாற்றி சொல்கிறோம். பாபாவே கட்ட வீரல் சைஸில் ஆத்மா இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறார், சத்யுகத்தில் அதாவது சொர்க்கத்தில் குதா கிட்ட நீங்கள் போக வேண்டாமா, ஏன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க அங்கே கடவுள் இருப்பான்னு. ஸோ அதனால் நீங்கள் அப்படி சொல்லுங்கள் அப்படி சொன்னீங்கன்னா உடனே வந்துடுவாங்க, வந்து உங்கள் காலில் விழுந்துருவாங்கன்ற நல்லது. ஏன்னா எல்லா மதத்துலேயும் இந்த ஞானத்துடைய சாரம் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் சொன்னால் ஆஹா எங்களை விட நீங்கள் நல்லா சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் காலில் விழுந்துருவாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், இந்த ஞான ரத்தினங்களின் கடல் சிவபாபா கிட்டேருந்து அடைந்த இந்த ஞான ரத்தினங்களோட ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பு கொடுங்க. இந்த ஞான கடலை கடைங்க, இந்த ஞான ரத்தினங்களை தாரணை பண்ணுங்க. உங்கள் வாயிலிருந்து எப்பவும் ஞானம் மட்டும் வரட்டும், இனிமையான வார்த்தைகள் மட்டும் வரட்டும். பாபா பேரையோ நம்ம குலத்தையோ கெடுக்கிற மாதிரி தப்பும் தவறுமான வார்த்தைகள் ஒருபொழுதும் வரக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் வரக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நினைவு யாத்திரையில் மூழ்கி உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் கூட நினைவில் மூழ்கிய வார்த்தைகளாக சக்தி நிரம்பியதாக இருக்கணும். நினைவின் மூலமாக மட்டும்தான் ஆத்மா தூய்மையாகும். அதனால் நினைவில் இருக்கணும் அப்படின்ற ஞானத்தை நல்ல தாரணை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வரதானம், பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து உங்களுடைய பழைய உலகம் மற்றும் பழைய உடலை மறந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கம யுகத்தின் மிக உயர்ந்த பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய இடமே பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனம் தான். அங்கேயே தான் இருக்கிறீங்க எப்போவுமே. இந்த மாதிரி சிம்மாசனம் முழு கல்பத்திலையும் கிடைக்காது. உலக ராஜ்ய சிம்மாசனம் கிடைக்கலாம், மாநில ராஜ்ய சிம்மாசனம் கிடைக்கலாம், ஆனால் பாபாவுடைய இதய சிம்மாசனம் முழு கல்பத்திலையும் இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது மிகப்பெரிய சிம்மாசனம். நீங்கள் அதுலேயே நடக்கலாம், அதுலேயே சுற்றி வரலாம், அதுலேயே சாப்பிட்லாம், அதுலேயே தூங்கலாம். எப்போவுமே அந்த சிம்மாசனத்தொட்டு நீங்கள் இறங்குறதே கிடையாது. அப்போ எவ்வளோ பெரிய சிம்மாசனம் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா நினைவு அந்த போதையிலே மூழ்கி இருக்கிறது தான் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற குழந்தைங்க தங்களுடைய பழைய உடலையும் மறப்பாங்க, ஒட்டுமொத்த பழைய உலகத்தையும் மறப்பாங்க, இந்த உலகத்தை பார்த்தும் பார்க்காம இருப்பாங்க. ஏன்னா அந்த பாபா நினைவிலே இருக்கும்போது நமக்கு அந்த லட்சியம் ஞாபகம் இருக்கும், நாராயணன் ஆகணும், கலியுகம் இப்படி தான் இருக்கும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், அப்படியே போயிட்டே அதெல்லாம் சைட் சீன் அப்படியே நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்மளுடைய லட்சியம் நாராயணன் பதவி அடையணும், சத்யுகத்துக்கு போகணும். அதுக்கு பாபா நினைவு, இதை சொல்லி கொடுக்குற பாபா நினைவு இல்லையா. படகோட்டி பாபா கதை சொல்லிக்கிட்டே வர்றார், அவர் சொல்கிற கதையை மட்டும் கேட்டுட்டு இருக்கணும், அந்த கதையிலே மயங்கி இருக்கணும். கதை முடியும் போது நம்மளே நாராயணன் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த படகுல இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கணும். அதை விட்டு கீழே வரக்கூடாது, கீழே வந்தால் தான் மாயா பிடிச்சிடும். நின்னாலும் சுத்தினாலும் சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் பாபா நினைவு, தூங்கினாலும் அங்கேயே தான் தூங்கும். ஸோ அப்படியே இருக்கணும். ஸ்லோகன், இந்த கலியுகத்தில் நமக்கு கிடைக்கிற எல்லைக்குட்பட்ட பேரு புகழ் மரியாதை பின்னாடி போகிறீங்க அப்படின்னா உங்கள் நிழலை நீங்களே துரத்திட்டு போகிற மாதிரின்ற அப்படின்னு என்ன அர்த்தம்? போய்கிட்டே இருக்க வேண்டியதான் கிடைக்காது. ஆனால் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க, அதெல்லாம் உங்கள் பின்னாடி நிழல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை திரும்பி பார்க்காதீங்க, அதுக்காக எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு பாபாவை பிரத்யட்சப்படுத்துறதுக்கு நீங்கள் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் தானாக நடக்கும். ஸோ பாபா சொன்ன மாதிரி
ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி எடுத்து வைங்க, ஈஸ்வரிய மரியாதைக்கு உட்பட்டு எடுத்து வைங்க. அப்போ தானாகவே தெய்வீக குணம் வரும். குணம் இருந்தால் தானாகவே அனைத்தும் உங்களை தேடி வரும், பேர் புகழ் எல்லாமே. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. குஷ் குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.